வணக்கம். நெருப்பு தமிழர் தேசிய தலைவரை அவமதித்து ஒரு நபர் பேசியிருக்காரு. ட்விட்டரில் பல்வேறு விதமான பதிவுகளை பதிவு செய்திருக்கிறாரு. அவரை எதிர்த்து சகோதரன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரை இதுபோன்ற தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை கண்டித்து ஒரு காணொலி பதிவிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எந்த வகையில் நியாயம் என்பது தெரியவில்லை. சாட்டை துரைமுருகன் என்பவர் ஒரு தமிழ் தேசியவாதி. தமிழ் தேசியத்தினுடைய நலனுக்காக சமூக வலைதளங்களில் ஒரு தன்னுடைய மிகப்பெரிய அப்பழுக்கற்ற தனது பணியை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட இன்றைக்கு இவருடைய வளர்ச்சி என்பது மிக குறைந்த காலகட்டங்களில் 600,000 சந்தாதாரர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தினந்தோறும் அவருடைய காணொலிகள் கிட்டத்தட்ட 1,000-2,000,000 சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இது போன்ற ஒரு தருணங்களில் இன்றைக்கு அவரினுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற விதத்தில் திமுகவினுடைய ஆட்டம் ஆரம்பமாகியுள்ளது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. திமுக ஏன் இந்த இடத்தில் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. தமிழ் தேசியத்தை நசுக்குகின்ற, தமிழ் தேசியத்தை ஒழிக்கின்ற ஒரு வேலையை செவ்வனே செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நம்ம குறிப்பிட்டாலே இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு, அவர் சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்றெல்லாம் நீங்கள் புகழாரம் சூட்டலாம். ஆனாலும் தொப்புள் கொடி உறவுகளை கருவறுத்தது, அவர்களை இன்றைக்கு இனப்படுகொலை செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்தது நமது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அது இந்த வரலாற்றில் இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல். இதை யாருமே மறக்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அமைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியத்திற்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கும், தமிழ் தேசியத்தை அழிப்பதிலும் ஒழிப்பதிலும் முன்னுதாரணமாக இருக்கும். சாட்டை துரைமுருகன் நல்லவர் கெட்டவர், அவரினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுகளில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளை இன்றைக்கு இளைஞர்களினுடைய மனதில் மிகவும் சரியான ஒரு பாதையில் அவர் வந்து அனைவருக்கும் உணர்வுகளை ஊட்டி கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நேரங்கள் அவர் என்ன தப்பு செய்திருக்கிறாரு? எதுவும் கற்பழிச்சிருக்கிறாரா, கொள்ளையடிச்சிருக்கிறாரா, கொலை செய்திருக்கின்றாரா, அல்லது இந்த அரசை ஏமாற்றி எதுவும் பிழைப்பு நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாரா? அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார், அவ்வளவுதான். அவருக்கென்று ஒரு சமூக வலைதளம் இருக்கு, அவர் அதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை இன்றைய இந்த கொரோனாவினுடைய இந்த கொடூரமான காலகட்டங்களிலும் தேசிய தலைவருக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டு அவரை கைது செய்திருப்பது திமுகவினுடைய பழைய அந்த நம்ம நினைவுகளை இன்றைக்கு அவர்கள் நினைவுபடுத்திருந்தார்கள். அதே போல தேசிய தலைவர் என்பவர் இன்றைக்கு ஒரு உன்னத தலைவர். தேசிய தலைவர் என்று குறிப்பிடுகின்ற போது இந்த உலகிலேயே தனி ஒருவனாக இருந்து இந்த உலகை மிஞ்சுகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து படைகளையும் உருவாக்கி, தற்கொலை படைகளிலிருந்து, கருமொழி படைகளிலிருந்து, இன்றைக்கு தரைப்படையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கி இந்த உலகில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு தமிழர் என்றால் நாங்கள் தேசிய தலைவர் மேதகு அவர்களை குறிப்பிடுகின்றோம். அதற்காகத்தான் மேதகு அவர்களை இன்றைக்கு உலகம் அறிந்து இன்றைக்கு இளைய தலைமுறைகள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் தேசிய தலைவரை எவரொருவரும் தவறாக பேசினால் இன்றைக்கு தமிழகம் கொந்தளிக்கும், உலக தமிழர்கள் கொந்தளிக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் இன்றைய இந்த சிறப்பாக ஆட்சி செய்கின்றோம், ஒரு மாத ஆட்சியை சிறப்பாக முடித்துள்ளோம் என்று குறிப்பிட்டு இன்றைக்கு திமுக என்பது திமுக கழகம் இன்றைக்கு இது போன்ற கொரோனாவினுடைய இந்த கொடூர காலகட்டங்களில் சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது. உலக தமிழர்களுடைய சார்பாக நாங்கள் கண்டனத்தை பதிவிடுகின்றோம். அது மட்டுமல்ல, சாட்டை துரைமுருகன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதோடு தேசிய தலைவரை இனி வரும் காலங்களில் சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல, நீங்கள் ட்விட்டராக இருக்கட்டும், எந்த விதமான இணையதளங்களாக இருக்கட்டும், யாரும் தேசிய தலைவரை தவறான ஒரு வார்த்தைகளில் பதிவிடக்கூடாது. ஏற்கனவே நாம் ஒரு மலையாள திரைப்படத்தில் கடந்த ஆண்டு பதிவிட்டது, ஒரு நாய்க்கு தலைவரினுடைய பெயரை வைத்தது, எவ்வளவு பெரிய உலகமே கொந்தளித்து அதன் பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டதையும், அது மட்டுமல்ல அடுத்ததாக முத்தையா முரளிதரன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமானவன், தமிழ் தேசியத்திற்கும் தமிழர்களுக்கும் எதிரானவன்,
ஒரு திரைப்படத்தை இயக்குகின்றேன் என்று குறிப்பிட்டதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஆகவே தேசிய தலைவர் என்பவர் இன்றைக்கு அனைவரினுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை தவறாக யார் எழுதினாலும், தவறாக எந்த அரசு குறிப்பிட்டாலும், அது பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நாங்கள் தயங்க மாட்டோம், தட்டி கேட்போம், தடைகளை தகர்ப்போம். ஆகவே தேசிய தலைவர் இந்த தமிழ் சமூகத்தை, தமிழ் சமூகத்திற்காக போராடியவர். ஒரு தமிழனுக்கு இவ்வளவு திமிரு இருக்கின்றது என்றால், இருக்கின்றது என்று குறிப்பிட வேண்டும் என்றால், ஒரு தமிழனுக்கு இவ்வளவு தமிழ் மொழி மீதும் தமிழ் உணர்வு மீதும் கர்வம் இருக்கின்றது என்றால், ஒரு தமிழன் இவ்வாறுதான் வாழ வேண்டும், ஒரு தமிழன் அறவழியில் வாழ வேண்டும், ஒரு தமிழன் வீரமாகவும் தீரமாகவும் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டால், இன்றைக்கு நாங்கள் அகநானூறு புறநானூற்று நாயனாக நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவனை மட்டுமே குறிப்பிடுவோம். விமானத்தை உருவாக்குவதிலும், இன்றைக்கு வீரர்களை சரியான வழிகளில் பயன்படுத்துவதிலும், அதே போல புலிகளினுடைய இயக்கங்களில் ஒருவர் கூட தவறுகளை செய்யாது, 100% முழுமையாக இன்றைக்கு சாராயம் குடிக்காமலும் மது மாது இல்லாமலும் இன்றைக்கு நேர்மையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது தேசிய தலைவரினுடைய இராணுவம்தான் என்பதை இந்த உலகம் இது சிந்திக்க வேண்டும், இந்த உலகம் அறிந்த ஒரு ஒன்றுதான். ஆனாலும் இன்றைக்கு தேசிய தலைவரை தவறாக பேசுகின்ற ஊடகங்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசு துறை சார்ந்த பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அல்லது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும், நாங்கள் தட்டி கேட்போம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், எங்களினுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருப்பது தமிழர்கள் என்கின்ற எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். ஆகவே இன்றைய திமுகவிற்கு நாங்கள் எச்சரிக்கின்றோம், இனிவரும் காலங்களில் திமுகவினுடைய எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் தேசிய தலைவரை அவமதிப்பாக கூறுவதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் அந்த தடைகளை தகர்ப்போம். எங்களுடைய தலைவரை எவரும் அவமதிக்க கூடாது. பிடிக்கவில்லை என்றால் கடந்து செல்லுங்கள், அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் தவறுதலாக எங்களுடைய தலைவரை குறிப்பிட்டால் நாங்கள் தடைகளை தகர்ப்போம். உலகம் முழுவதும் 14 கோடி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த காணொலியினுடைய வாயிலாக நாங்கள் எச்சரிக்கின்றோம். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தமிழ் மொழி கிட்டத்தட்ட 190-185 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் எங்களினுடைய தமிழ் மொழி என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, தமிழ் மொழி என்பது பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு தமிழ் மொழி என்பது ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த கொள்கைகள் கொண்டவர்கள் நீங்கள் உணர வேண்டும் என்றும், அதே போல காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களாகவோ அல்லது பொறுப்பாளர்களாகவோ உணர்வாளர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள், குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுபவர்கள் நாங்கள் அல்ல, உலகம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உலகையே நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, சாட்டை துரைமுருகன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் தேசிய தலைவருக்கு எதிராக தவறான எந்தவித ஒரு கருத்துக்களையும் பதிவிடக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்த காணொலியுடைய வாயிலாக வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், சமூக ஆர்வலர்.